உங்க வீட்டுல காமர்ஸ் பிளஸ் டூ அல்லது டிகிரி படிக்கிற மாணவர்கள் இருந்தோம், இவங்களுக்கு சிஏ படிக்கணும் அப்படின்ற ஆசை இருந்தோம், எந்த கோச்சிங் சென்டர் சேரதுன்னு தெரியாம ரொம்ப பேர் குழம்பி இருப்பாங்க, இது போன்ற மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்புன்னு பாத்தீங்கன்னா பெங்களூர் சம்பத் அகாடமி ஆன்லைன் சிஏ ஃபர்ஸ்ட் லெவல் ஃபவுண்டேஷன் அண்ட் செகண்ட் லெவல் இன்டர்மீடியட் கிளாஸஸும் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. வர 21ஆம் தேதியில இருந்து இந்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. இந்த வாய்ப்பை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. சோ ஜாயின் பண்ணி பயனடைங்க. இந்த கோர்ஸ்க்கான வெப்சைட் லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. நம்ம சேனல்ல விளம்பரம் கொடுக்க விரும்புறவங்க திரையில தெரியற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. மெம்பர்ஷிப் சேனலுக்குள்ள சேர விருப்பம் இருக்கிறவங்க கீழே இருக்க ஜாயின் பட்டன் பிரஸ் பண்ணி தாராளமாக உள்ள சேரலாம். வணக்கம், ஃபைன் ஃபேக்ட்ஸ் வித் கார்த்திக் மாயக்குமார். இன்றைக்கி நம்ம ஷோவில் முழுக்க முழுக்க சித்ராவோட தற்கொலை வழக்கு இருக்கல, அதை பற்றி தாங்க பேச போகிறோம். இதில் குறிப்பிட்ட ரெண்டு விஷயங்களை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதில் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சித்ராவோட ஆவிக்கிட்ட நான் பேசிட்டேன், அவங்க கிட்ட இருந்து சில விஷயங்களை நான் வாங்கிட்டேன்னு ஒரு யூடியூப் சேனல் இப்போ கிளைம் பண்ணியிருக்காங்க. ஆப்வியஸாக தமிழ் சேனல் கிடையாது, அது ஒரு ஆங்கில சேனல்கள். அவங்களோட வேலையை பார்த்தீங்கன்னா ஆவிகள் கிட்ட பேசி அங்கேருந்து சில விஷயங்களை வாங்குறது மட்டும்தான். ஸோ இந்த விஷயம் உண்மையிலே நடந்துச்சா இல்லையா, ஆவிகள் கிட்ட பேசினாலா இல்லையா, அதுவும் குறிப்பிட்டு சித்ரா ஆவிகிட்ட பேசினாலா இல்லையா, இந்த டிவைஸ்லாம் இருக்குல்ல அதோட நம்பகத்தன்மை எந்த அளவு இருக்குது, இந்த ஆவிகள் கிட்ட பேசுகிற ஸ்பிரிட் டிவைஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை பற்றி சொல்கிறேன். ஸோ இதை பற்றி பார்க்க போகிறோம். இது கூடவே ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றியும் பார்க்க போகிறோம். ஹேம்நாத்தோட தந்தை இருக்கார்லங்க ரவிச்சந்திரன், அவர் இப்போ வரைக்கும் நாம் சித்ரா வழக்கில் கேள்விப்படாத பல தகவல்களை கசிய விட்டுருக்காரு. அது மட்டும் கிடையாது, நிறைய ஆதாரங்களையும் சமர்ப்பிச்சிருக்காரு. இந்த ரெண்டு முக்கியமான விஷயங்களை பற்றி இந்த ஷோவில் முழுக்க முழுக்க பேச போகிறாங்க. ஸோ இந்த ஒரு டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வீடியோ ரெண்டாக உங்களுக்கு கிடைக்கும், ரெண்டு பார்ட்டாக வரும், ரெண்டு பார்ட்டையும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு முழு புரிதல் கிடைக்கும். ஏன்னா வீடியோட லென்த் ரொம்ப அதிகமாக இருக்கும், உங்களால் அந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரே காரணத்தினால தான் ரெண்டு பார்ட்டாக போடுறோம். வீடியோக்குள்ளே போகலாம். நம்பினால் நம்பங்கள், இந்த வார்த்தைகளை சொல்லிவிட்டு இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் ஆரம்பிக்கிறேங்க. ஏன்னா இந்த ஆவிகள் மேலே பெரும்பாலானோருக்கு நம்பிக்கை இல்லை, ஒரு சிலருக்கு நம்பிக்கை இருக்குது. வீடியோ பார்த்துட்டு இருக்க பல பேரும் அதை ஏற்றுப்பீங்க. ஓகே, சார்லி சிட்டண்டன் பேரானாமல் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலுங்க. இந்த சேனலோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறைஞ்சிருப்பாங்களே அரசியல் பிரமுகர்களாக இருக்கட்டும், இந்த ஹிட்லர் அதுபோல் நிறைய ஆட்களாக இருக்கட்டும், சினிமா நட்சத்திரங்கள் இறந்துருப்பாங்களே இவங்களாக இருக்கட்டும், இப்படி இறந்து போனவங்களோட ஆவிக்கிட்ட பேசி அதை யூடியூப்பில் வீடியோவாக போஸ்ட் பண்ணுவாங்க. அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, எதுக்கு கிடைக்கிற ரீச்சை வச்சு தான் அந்த சேனலோட ஒட்டுமொத்த க்ரோத்தும் ஒரு நாள் பேஸில் அமைஞ்சிக்கிட்டு இருக்குங்க. இதுதான் அந்த சார்லி சிட்டண்டன் பேரானார்மல் ஆக்டிவிட்டி சேனலோட வேலை. இந்த யூடியூப் சேனல் கடந்த 2016 தான் ஆரம்பிக்கப்பட்டிருக்குங்க. அப்போத்திலேருந்து இப்போ வரைக்கும் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருதா, இவங்களுக்கு பெருசாக ரீச்ன்றது இல்லை, இதுதான் உண்மை. அவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் அதுவே 100,000 தொடல, அதிலேயே பாதியாக தான் தொங்கிக்கிட்டு இருக்கு. ஆனால் அவங்க இப்போ வரைக்கும் இந்த ஆவிகள் கிட்ட பேசி அதை வீடியோவாக பதிவிடுறதுன்ற பேரில் ஒவ்வொரு நாள் பேஸில் பதிவிட்டுக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. ஓகே, இவங்க அதுக்காக ஒரு டிவைஸை யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கு பேர் PSB7 அப்படின்ற டிவைஸ் தாங்க. இதுக்கு பேர் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஆவிகள் கிட்ட பேசுறதுக்காகவே, ஃப்ரீக்குவன்சியை பேஸ் பண்ணி பேசுறதுக்காகவே இந்த மாதிரி ஒரு ஸ்பிரிட் பாக்ஸ் இப்போ வரைக்கும் விற்பனைக்கு வந்துக்கிட்டு இருக்கு, பல பேரும் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இதே டிவைஸை தான் இந்த யூடியூப் சேனலும் இங்கே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ எதுக்குங்க, நீங்கள் அமேசானில் போயிட்டு இந்த ஸ்பிரிட் பாக்ஸ்ன்னு டைப் பண்ணுங்கள், உங்களுக்கு கொட்டி கடக்க ரிசல்ட் நிறைய. இந்த டிவைஸ் இப்போ வரைக்கும் பயங்கரமாக வித்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த ஒய்ஜா போர்டை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு பலகை இருக்கும், அதில் ஏபிசிடிகள் எழுதியிருக்கோம், நம்பர்ஸும் எழுதியிருக்கோம், ஒரு பக்கம் எஸ்ன் இருக்கும், ஒரு பக்கம் நோன் இருக்கும். இப்போ யாராவது ஆவி கூட பேசணும் அப்படின்னா அது மேலே ஒரு சின்ன குட்டி பலகை ஒன்று இருக்கும், அந்த பலகைக்குள்ளேயே வெத்தலை ஷேப்பில் ஒரு குட்டி பலகையும் இருக்கும். இந்த குட்டி பலகைக்கு மேலே ஒருத்தருக்கு மேற்பட்டோர், அதாவது 2 பேர் 3 பேர் சேர்ந்தது அது கேம் ஆடணும்னு சொல்லுவாங்க. அந்த குட்டி பலகை மேலே கை வச்சு இது போல் ஸ்பிரிட் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. ஸ்பிரிட் இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகி எஸ்ல போய் நிற்கும், ஸ்பிரிட் இல்லை அப்படின்னா அது நோ அப்படின்ற மூவ்மெண்ட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும், இல்லைனா நியூட்ரலாக அங்கேயே இருந்துடும். இது மாதிரி ஒவ்வொரு கேள்வியாக அவங்க கேட்டு அங்கே வந்திருக்க குறிப்பிட்ட ஸ்பிரிட் கிட்டேருந்து இந்த நம்பர்ஸ் மூலமாகவும் இந்த எழுத்துக்கள் இருக்கிற ஏபிசிடி இது மூலமாகவும் பதிலை வாங்குவாங்க. இதுதான் ஒய்ஜா போர்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஒய்ஜா போர்ட் இப்போ வரைக்கும் பல பேரால் பயன்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் ஆவிகள் இருக்கா இல்லையா, இந்த போர்டை யூஸ் பண்ணி ஆவிகள் கிட்டே பேசுகிறாங்களா இல்லையான்றது இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கப்படலை. இல்லை பெரும்பாலும் சொல்கிறது ஏமாத்த வேலை தான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால் முதலே சொல்லிட்டேன், அந்த ஒய்ஜா போர்டு கான்செப்டாகவும் இருக்கட்டும், இந்த ஸ்பிரிட் பாக்ஸ் கான்செப்டாகவும் இருக்கட்டும், மக்கள் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் நம்புங்க, நம்பலைனா பிரச்சனையிலே தூக்கி போட்டு போயிட்டாருங்க. எதுக்காக இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன்னா, இந்த ஸ்பிரிட் பாக்ஸ் அப்படின்றது இதுக்கு முன்னாடி பலருக்கும் பரிச்சயம் இல்லாமல் தான் இருந்திருக்கும். ஆனால் சித்ராவோட கேஸில் இந்த ஸ்பிரிட் பாக்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த யூடியூப் சேனல் மிகப்பெரிய கிளைம் பண்ணியிருக்காங்க. அந்த குறிப்பிட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த ஆவிக்கிட்ட பேசுகிற நபர், யூடியூப்ன்றதுனால இன்டர்வியூ எடுக்கிற நபர்னு வச்சுக்கலாமே, அந்த ஆவியோடு இன்டர்வியூ எடுக்கிற நபர் உக்காந்துட்டுருக்காரு. அவர் கையில் ஒரு க்வெஸ்சன் பேப்பர்ஸ் இருக்குது. இவருக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்பீக்கர் வச்சுருக்காங்க, அது கூட கனெக்ட் பண்ணி முதல்ல சொன்ன பாருங்க ஒரு ஸ்பிரிட் பாக்ஸு, அதை அவங்க இன்செர்ட் பண்ணி வச்சுருக்காங்க.
ஸோ இந்த ஃப்ரீக்குவன்சி இருக்குல்லங்க சவுண்ட் வேவ்ஸு, இதை பேஸ் பண்ணி தான் இந்த குரல்கள் எதிரொலிக்கிறதாவும் இதை அவங்க டெக்ஸ்டாகவும் காட்டுறாங்க அந்த வீடியோவில். அதாவது முதல்லலாம் கேபிள் டிவியில் சரியாக கனெக்ஷன் எல்லாம் ஒரு மாதிரி பொறிப்பறியாக வரும் பார்த்தீங்களா, அப்போ ஒரு சத்தம் கேட்கும் பார்த்தீங்களா வித்தியாசமாக, அதே போல் சத்தம் இந்த ஃப்ரீக்குவன்சி பேஸில் கேட்குதுங்க. இதுக்கு நடுநடுவில் சின்ன சின்ன வார்த்தைகள் கேட்குது, இந்த வார்த்தைகள் தான் ஆவிகள் பேசுகிற வார்த்தைன்னு சொல்லி அவங்க அந்த வீடியோவில் ஒவ்வொரு வார்த்தையும் டெக்ஸ்டாக போடுறாங்க. இதில் ஒரு சில பதில்கள் புரியாமல் இருக்கும் பார்த்தீங்களா, இதை க்வெஸ்சன் மார்க்காக போட்டுறாங்க. புரியுதாங்க, இந்த பேட்டர்னை பேஸ் பண்ணி தான் சித்ரா ஆவிக்கிட்ட அவங்க பேசி இப்போ அந்த வீடியோவை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதை பார்க்குறீங்க இல்லைங்க, இதுதாங்க அந்த செட்டை போட்டு மொத்தமாகவே அந்த ஆவிக்கிட்ட பேசுகிறதா சொல்லக்கூடிய நபர், பக்கத்தில் டிவைஸ், அங்கே சித்ராவோட ஃபோட்டோவை அவங்கள எடிட்டில் உள்ளே வச்சுருக்காங்க, அவ்வளோதான். இவர் மொதல் கேள்வி என்ன கேட்டார், அந்த ஸ்பிரிட்டை வந்ததாக சொல்கிறார் பார்த்தீங்களா, இன்கேஸ் சித்ரா ஸ்பிரிட் உள்ளே வந்துருந்துச்சுன்னா. இவர் அந்த ஸ்பிரிட் கிட்ட என்ன கேட்டார் முதல் கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டியன் ஸ்டோர்ஸில் நீங்கள் நடிச்சிருக்கீங்க, நல்லா ஃபேம் ஆகியிருக்கீங்க, அதுவும் இல்லாமல் சித்ரா பிறந்த வருஷம் நாளாக இருக்கல அதையோ சொல்கிறாருங்க. சொல்லிட்டு வந்த திடீர்னு என்ன கேட்டார்னா, உங்களோட ரசிகர்கள்கிட்ட ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா அப்படின்னு கேட்டாருங்க. கேட்டுட்டு அவர் அப்படியே சைலண்ட்டாக இருக்கார். அப்படியே அந்த முதல்ல சொன்ன பாருங்கள், டிவி சேனலில் கனெக்ஷன் சரியாக போயிடுச்சுன்னா சவுண்ட் வருமே, அந்த சத்தம் பயங்கரமாக வந்துக்கிட்டே இருக்குது. அந்த ஃப்ரீக்குவன்சி அடாப்ட் பண்ணி ஒரு சில வார்த்தைகளை வெளியே கொண்டு வர மாதிரி அவங்க டெக்ஸ்ட் போடுறாங்க. அதாவது அந்த ஆவி சொன்ன பதிலாக அவங்க டெக்ஸ்ட்டாக போடுறாங்க. அதில் அவங்க என்ன டெக்ஸ்ட் நம்ம முதல்ல போட்டிருந்தாங்க இந்த கேள்விக்கான பதிலாக, நான் இறந்துட்டேன், ஐ அம் டெட் அப்படின்னு சித்ராவோட ஆவி சொன்னதாக இவங்க அந்த வீடியோவில் காமிச்சிருக்காங்க. ஸோ முதல் கேள்விக்கான பதில் பார்த்தீங்கன்னா இதில் முடிச்சிருக்காங்க. ஆனால் இதை தொடர்ந்து நிறையா அவங்க பேசினதாகவும் ஃப்ரீக்குவன்சியில் சரியாக எடுக்கணும்னு இவங்க சொல்கிறாங்க. இது ரெண்டாவது கேள்வி என்ன முன்வைக்கிறாருன்னா, நீங்கள் உண்மையிலேயே தற்கொலை செஞ்சுக்கிட்டீங்களா, இல்லைனா உங்களை யாராவது கொலை பண்ணாங்களா, இந்த ஒரு கேள்வி கேட்டிருக்காருங்க. அதுக்கு அந்த பக்கம் இருந்த ஒரு பதில் பார்த்தீங்கன்னா, அதை பற்றி என்னால் சொல்ல முடியாது, எனக்கு அன்பு வேணும், என்னால் பேச முடியலை, அவங்க பயங்கரமான இது போல் வார்த்தைகள் எல்லாத்தையுமே அவங்க டெக்ஸ்ட்டாக ஷோ பண்ணுறாங்க இந்த ஆவி பேசுகிறதா சொல்லிட்டு. இது ஒருவேளை உண்மையாக இருக்கும்னு இந்த ஆவிகள் மேலே நம்பிக்கை இருக்க யாரும் நம்புவீங்க பார்த்தீங்களா, உங்களோட பர்செப்ஷனில் இருந்து பார்த்தா சித்ரா சொல்லியிருக்க பதில், அதை பற்றி என்னால் சொல்ல முடியாது, ஸோ செத்து போயிட்டாங்க, இதுக்கு காரணமானவங்க யாருன்னு தான் சொல்ல விருப்பம் இல்லைன்னு அர்த்தங்க. எனக்கு அன்பு வேணுன்றாங்க, அது அவங்களோட ஏக்கத்தை குறிக்குது, என்னால் பேச முடியலன்னு சொல்கிறாங்க, இது எதை மீன் பண்ணி சொல்கிறாங்கன்னு புரியல, அவங்க பயங்கரமானன்னு சொல்கிறாங்க. யாரை எதுக்காக இந்த பயங்கரமான டெரிபிள் அப்படின்ற வார்த்தைகள்லாம் அந்த வீடியோவில் இவங்க அந்த ஆஃபீஸில் நான் பதிலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு தெரியலங்க. ஸோ இவங்களோட மரணத்துக்கு பின்னாடி இந்த பயங்கரமான அவங்க இவங்கன்னு சொல்கிறாங்களே, அப்போனா ஹேம்நாத்தையும் கடந்து நம்ம மைண்டை வேற ஏதோ விஷயத்துக்கு இதை அப்படியே திருப்புதுங்க ஒட்டுமொத்தமாக. அந்த மூணாவது கேள்வி என்ன முன் வச்சார்னா, உங்களோட குடும்பத்தினர்கிட்ட சொல்ல ஏதாவது தகவல் இருக்கான்னு கேட்குறாரு. இந்த கேள்விக்கு ஆவிக்கிட்ட இருந்து வந்த பதிலாக சொல்லப்பட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்சிடுச்சு, அவங்க அவரிடம் வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க அவங்கன்னு மென்ஷன் பண்ணுறது ஒரு சில நபர்களையும், அவர்கிட்ட வந்தாங்கன்னு மென்ஷன் பண்ணுறது ஹேம்நாத்தையும் இருக்குமோ அப்படின்ற கூற்றம் இப்போ பெருசாக வளர்த்துருக்கு. இந்த வார்த்தைகளை பார்த்த பர்டிகுலர் பர்சன்ஸ் எல்லாருமே சோஷியல் மீடியா முழுக்கவே போஸ்ட்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ வரைக்கும். அதாவது ஏற்கனவே ஏதோ அமைச்சரோட மகன்களுக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறதா ஒரு பேச்சு அடிபட்டுக்கிட்டு இருக்குல்ல, இந்த ஒரு கூற்றை வழுக்கிற விதமாக இது உண்மையிலே நடந்திருக்கலாமோ, குறிப்பிட்ட அமைச்சரோட மகனுக்கும் இதில் தொடர்பு இருந்திருக்கலாமோ அப்படின்ற விஷயத்த வலுப்படுத்துகிற விதமாக தான் இந்த சில வார்த்தைகள் அமைஞ்சிருக்கிறதா பதிவுகள் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மைண்டில் வச்சுக்கோங்க, அவர் ஆபிகிட்ட பேசுனதா சொல்லி அதுக்கான வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்காரு, அவ்வளோதான், கூட இருந்து அங்கே யாருமே பார்க்கல. ஸோ இந்த விஷயத்தில் ஒரு நிலைப்பாடு நம்மளால் வரவே முடியாது, எது உண்மை எது பொய்ன்னு சொல்லிட்டு. நாலாவது கேள்வி என்ன முன் வச்சார்னா, என்கிட்ட பேசுனதுக்கு நன்றி, எனக்கு யாராவது குட் பை சொல்ல முடியுமான்னு கேட்டிருந்தாருங்க. அந்த வீடியோவில் இந்த நபர் பார்த்தீங்கன்னா எனிபடி அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருந்தார். ஸோ இவரோட கேள்வி பிரகாரம் பார்த்தீங்கன்னா, இவர் இருந்த இடத்துல சித்ராவோட ஆவி மட்டும்தான் இருந்துச்சா, இல்லை இதை சார்ந்து இன்னும் ஒரு சில ஆவிகள் இருந்துச்சா அப்படின்ற ஐயப்படம் நமக்கே எடுது. ஸோ இவங்க வீடியோ வியூஸ்க்காக மேபி பண்ணுறதாகவும் இருக்கலாம், இல்லை உண்மையாக கூட போட்டிருந்து நகர்ந்துருக்கலாம், யாருக்கு தெரியும். ஸோ இந்த கேள்விக்கு பதிலாக அங்கேருந்து வந்ததாக என்ன தெரியுமா சொல்லப்படுது, மிகவும் தனிமை அப்படின்ற பதில் கிடைக்குது. இது கூடவே அவர்கள் கிடைத்தார்கள்னு இன்னொரு பதிலும் வருது, கடைசியாக ஃபெய்த்து நம்பிக்கைன்னு முடியுதுங்க. ஸோ அவங்க விட்டு விட்டு பேசின வார்த்தைகளாக தான் இது எல்லாமே கிடச்சிருக்கு. இதை ஒன்று சேர்த்து பார்த்தா தான் உண்மை என்னது புரியும். இந்த கான்செப்டை நம்புறவங்களுக்கு மட்டும் இதை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ ஆவிக்கிட்ட பேசுகிறது அந்த வீடியோ வந்த விஷயம் உண்மைங்க, ஆனால் அவர் உண்மையிலே ஆவிக்கிட்ட தான் பேசினாரான்றது மக்கள் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். இதில் நான் எந்த கருத்தும் சொல்ல விரும்பலை. ஓகே, நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு படத்தில் பார்த்த ஞாபகம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்திருக்கும். அதுவும் இந்த காஞ்சரிங் படம் இருக்குல்ல, இந்த படத்தை பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தோணும், ஆமாப்பா இது செகண்ட் பார்ட்டில் பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆமாங்க, செகண்ட் பார்ட்டில் ஒரு ஆடியோ மேட்ச் பண்ணுவோம் தெரியுமா, ஹீரோவோ ஹீரோயினோ அந்த பேயோட வாய்ஸ்னு சொல்லிட்டு வேலைக்குன்ற பேரை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த நேரத்தில் ஒரு டிவைஸை யூஸ் பண்ணுவாங்க பாருங்கள், கிட்டத்தட்ட அதோட சிமிலாரிட்டி தான் இந்த ஸ்பிரிட் பாக்ஸுங்க. அந்த சீனை படத்தில் பார்த்துருந்த எல்லாருக்குமே நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக கண்ணு முன்னாடி காட்சியாக வந்திருக்கும். ஓகே,
பிரபல ஆவிகளோடு பேச்சு நடத்துகிற இந்த யூடியூப் சேனல் இருக்குல்லங்க, இவங்க போட்டிருந்த வீடியோஸ்லேயே அதிகப்படியான வியூஸ் அள்ளி தெரிச்சது பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக சித்ராவோட கண்டென்ட் இருக்குல்ல, அதுக்கு கிடைச்ச வியூஸ் தான். அதுவும் இந்த இன்டர்வியூ நடந்தது பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில், வேற்று நாட்டை சேர்ந்தவர் தான் பண்ணியிருக்காரு. ஆனால் கீழே முழுக்கவே தமிழ் கமெண்ட்ஸை ஆங்கில வடிவில் அதிகமாக பார்க்க முடிஞ்சுதுங்க. அந்த அளவுக்கு சித்ராவோட மரணத்துக்கு பின்னாடி என்ன உண்மை புதஞ்சிருக்கு இதை தெரிஞ்சுக்கணுன்ற ஆசையில் பல பேர் இருக்காங்க. இது கண்ணு முன்னாடி அந்த கமெண்ட் செக்ஷனில் பார்க்க முடியுதுங்க. ஓகே, ஸோ இந்த வியூஸ் அள்ளி கொடுத்துருச்சா அந்த வீடியோ இவங்களுக்கு, உடனே என்ன பண்ணுறாங்க இந்த சேனல், நாம் எதுக்காக இந்த சவுத் இந்தியன் சினிமா இருக்குல்ல, இதை சார்ந்த பிரபலங்கள் பல பேர் இறந்துருப்பாங்க, அவங்கள பற்றி நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணலாமே, இன்னும் வியூஸ் அதிகமாக போகுமே அப்படின்ற கண்ணோடத்துக்கு வராங்க. அப்படி வந்த இந்த டீம் என்ன பண்ணுறாங்க, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இருக்கார்லங்க, இவரோட ஆவிக்கிட்ட பேசுகிறதா சொல்லி இன்னொரு வீடியோவை இப்போ ரீசெண்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோவில் நிறைய கேள்விகளை சிவாஜி கணேசன் ஆவின்னு சொல்லப்படுற அந்த குறிப்பிட்ட பிம்பத்துக்கிட்ட இவங்க கேட்குற மாதிரியும், இந்த ஆவி சில பதில்களை கொடுக்கறத அவங்க டெக்ஸ்டாக ஒளிபரப்புற மாதிரியும் தான் அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோலையும் பார்த்தீங்கன்னா அந்த நபர் உட்காந்துட்டு இருக்காரு, பக்கத்தில் அந்த டிவைஸ் இருக்குது, மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா எப்போவும் போல் அந்த குறிப்பிட்ட பிரபலத்தோட ஃபோட்டோ வச்சுறாங்க, கீழே பேரை குறிப்பிட்டுறாங்க. அதே போல் அவர் கையில் கேள்விகளை வச்சுருக்காரு. ஸோ அவர் முதல் கேள்வியாக சிவாஜி கணேசனோட ஆவின்னு சொல்லப்படுதில் அந்த இடத்த நோக்கி என்ன கேள்வி கேட்குறாருன்னா, உங்களோட ரசிகர்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா கேட்குறாருங்க. இதுக்கு பதிலாக அந்த பக்கத்துலேருந்து வர்றது, உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், அது ஒன்று கடவுள் உதவுவார், இது போல் சில வார்த்தைகள் ஹிண்ட் மாதிரி வெளியே வந்துச்சுங்க. இதை தொடர்ந்து ரெண்டாவது கேள்வி என்ன முன் வச்சாருன்னா, 1998 என்டிஆர் தேசிய விருதை நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க, மீதம் இருக்கிற நாட்களை நீங்கள் எங்கே செலவிட விரும்புகிறீங்க அப்படின்ற கேள்வியை முன் வச்சுருந்தாரு. அதுக்கு அந்த பக்கத்தில் வந்த பதில் பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா, கடவுள், அதுதான் நல்லது, அனைவரும் செய்கிறாங்க, நானும் செய்கிறேன், இது போல் சில வார்த்தைகளை சொல்லியிருந்தாங்களாம். ஸோ இது எல்லாமே அவங்க டெக்ஸ்ட் வடிவத்தில் கொடுத்துருந்தாங்க. மக்களே, நடந்த விஷயத்தை சொல்கிறது மட்டும்தான் ஊடகத்தோட வேலை. ஸோ நடந்த விஷயங்கள் என்னென்னன்றதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், இதில் நீங்கள் ஒரு நிலைப்பாடுக்கு வாங்க. ஓகே, இது சரி இது தப்புன்னு சொல்லிவிட்டு ஆவிகள்கிட்ட பேசலாம் நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த கண்டென்ட்டை உங்களோட பர்செப்ஷனில் பாருங்கள். இதெல்லாம் சும்மாப்பா அப்படின்னு சொல்கிறவங்க உங்களோட தனிப்பட்ட பர்செப்ஷனில் பார்த்துங்க, அவ்வளோதான், நடந்த விஷயத்த உங்கள்கிட்ட போட்டாச்சிங்க, அவ்வளோதான், இதெல்லாம் நம்பாதீங்கப்பா, இந்த ஆவிகள்கிட்ட பேசுகிறதுலாம் போய் ஏமாத்து வேலை அப்படின்னு பெரும்பாலானோர் இப்போ இருக்க சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, அவங்க சும்மாலாம் சொல்லிட்டு போலங்க. அவங்க தரப்புலேருந்து சில நியாயமான சந்தேகங்களை முன் வச்சு தான் சொல்கிறாங்க, இதெல்லாம் ஃபேக், இந்த டிவைஸ்லாம் நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்பேற்பட்ட சந்தேகங்கள் என்னென்ன, இந்த ஆவிகள்கிட்ட பேசுகிற சம்மந்தமான தகவல்களை நம்பாமல் இருக்காங்களா, இவங்களோட பர்செப்ஷன்லேருந்து பார்க்கலாங்க. இவங்களோட முதல் சந்தேகம் எதை வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சூழலியல் சத்தங்களில் இருந்து ஆவிகளோட சத்தத்தை மட்டும் எப்படி பிரித்து எடுக்கிறாங்கன்னு கேட்குறாங்க. ஏன்னா இப்போ அந்த டிவைஸை வைக்கிறாங்க, ஸ்பிரிட் பாக்ஸை வைக்கிறாங்க அப்படின்னா, அங்கே ஆவிகள் பேசுகிறதா சொல்லப்படுது அவ்வளோதான், ஆனால் சுற்றி சூழலியல் சார்ந்து நிறைய சத்தங்கள் எடும்போம், அந்த சத்தமே ஒரு சில கட்டத்தில் இறைச்சலாக கூட மாதிரி அதிகமான ஒளி எடுப்போம். அப்படி இருக்கும்போது எப்படி கரெக்டாக அந்த டிவைஸ் ஆவிகள் பேசுகிற சத்தத்தை மட்டும் எடுத்து பிரித்து கொடுதுன்னு கேட்குறாங்க. நியாயமான கேள்விதான். ரெண்டாவது சந்தேகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உறுப்புகளோட உதவி இல்லாமல் சத்தம் மட்டும் எப்படிப்பா கேட்கும்னு சொல்கிறாங்க. இது பொதுவாக இருக்க ஒரு சந்தேகம் தாங்க. அதாவது நாம் பேசணும் அப்படின்னா நாக்கு இன்றியமையாத ஒன்று, ஓக்கல் கார்டு சொல்லவே வேணாம், கம்பல்சரியாக தேவை, இது எல்லாம் இருந்தால் மட்டும்தான் ஒலி அப்படின்ற ஒன்று நம்ம வெளியே எழுப்ப முடியுது. அதுவும் வார்த்தை பதத்தை கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணணுன்னா அதுக்கான பயிற்சியை நம்ம ஆரம்பத்துலேருந்தே கொடுத்துருக்கோம். இவ்வளோ ஃபங்க்ஷன் இருக்குது ஒரு வார்த்தை வெளியே வர்றதுக்கு வாயிலிருந்து. ஒருத்தர் இறந்ததுக்கப்புறம் அவனை எரிச்சிடுறாங்க, இல்லைனா புதைச்சிடுறாங்க. ஸோ உறுப்புகளோட செயல்பாடு அப்படின்றது இல்லாமல் ஆகிடுது. அப்படி இருக்கும்போது ஆன்மாவுக்கு எந்த வித உறுப்பும் கிடையாது, அப்புறம் எப்படி அதால் பேச முடியும், சவுண்டுடைய ஃப்ரீக்வன்சி பேஸில் அந்த டிவைஸில் பிக்கப் ஆகும், இதெல்லாம் நம்புற மாதிரியாக இருக்குது. இதான் ரெண்டாவது சந்தேகமாக இருக்குங்க. மூணாவது சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலம் தெரியாத ஆவிகள் பேசுகிறத எப்படி புரிஞ்சிக்க முடியும்னு கேட்குறாங்க. இது கரெக்டான கேள்வி தான். ஏன்னா அந்த நபர் யார் யாரெல்லாம் இன்டர்வியூ எடுக்கிறாரோ, ஸ்பிரிட்னு சொல்லி இன்டர்வியூ எடுக்கிறார் பார்த்தீங்களா, அவங்க எல்லாருக்குமே ஆங்கிலம் சரளமாக தெரியும், ஓரளவாச்சும் தெரியும்னு சொல்ல முடியாது. அதுக்கு என்ன கேரண்டி, ஃபார் எக்ஸாம்பிள், உலகத்தோட பிரபலமான பேர் சொல்ல விரும்பலை கால்பந்தாட்ட வீரர் இப்போ சமீபத்தில் மறைஞ்சிருந்தாருங்க, அவரோட ஆவிக்கிட்ட கூட பேசுகிறதா சொல்லி இவர் சில கேள்விகளை எழுப்பியிருந்தார். ஆனால் இதில் காமெடி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த குறிப்பிட்ட நபர் வாழ்ந்துட்டு இருக்கும்போதே அவருக்கு ஆங்கிலம் தெரியாது, இவர் கேட்ட கேள்விகள் எல்லாமே ஆங்கிலத்தில் இருந்திருக்கும். ஸோ எப்படி ஒரு பதில் அங்கேருந்து வாங்கினாரு, சுத்தமாக பிடிபடலை. இதே கேள்வியை தான் மூணாவது சந்தேகமாக நிறைய பேரை முன்வைக்கிறாங்க. இல்லை நாலாவது சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறந்த இடத்துலையே தான் அந்த ஆவி சுற்றிக்கிட்டு இருக்கோம்ப்பா அப்படின்ற கூற்று பல பேர் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது கண்டங்களை தாண்டி எப்படிப்பா ஆவி போயிட்டு பேசிட்டு வரேன்னு கேட்குறாங்க. அதாவது சித்ரா இறந்ததுனமோ இந்த விஷயம் சம்மந்தமாக பார்க்கலாமே சென்னையில், ஆனால் அந்த இன்டர்வியூ எடுக்கிற கேங் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வெளிநாட்டிலேருந்து எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ கண்டங்களை கடந்து இந்த ஆவி பயணிச்சிருக்குமா என்ன, கரெக்டாக எப்படி அவங்க இருக்க ஸ்பாட்டுக்கு போயிருக்க முடியும், எப்படி இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும், எப்படி ட்ராவல் பண்ணியிருப்பாங்க, இதெல்லாம் நம்பவே முடியலப்பா, அவங்க ட்ராவல் முறை இருக்குது பார்த்தீங்களா, இதை ஒத்து சொல்கிறேன். இதில் ஐந்தாவது மிகப்பெரிய சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஆவிகளோடு பேசுங்கள் அப்படின்ற பெயரில் இந்த டிவைஸை நிறைய உருவாக்கி தள்ளிட்டு இதை விற்கணுன்ற ஒரே வியாபார காரணத்துக்காக தான் இது போல விஷயங்கள் மக்கள் மேலே திணிக்கப்படுது. அவங்க நம்பலனா கூட எப்படியாவது படங்கள் மூலமாக காட்சி அமைப்புகளை வடிவமைச்சு நம்ப வச்சிடுறாங்க. முழுக்க முழுக்க வியாபார யுக்தின்னு கூட இது பொதுவாக சொல்லப்படுதுங்க. ஸோ இந்த ஸ்பிரிட் பாக்ஸாக இருக்கட்டும், ஆவிகள் ஆய்வு சார்ந்த நிறைய பொருட்களாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் விற்கிறதுக்கான பிரதானமான ஒரு போக்கு தான் இப்போதைய உலகத்தில் முன்னெடுக்கப்பட்டுருக்குன்றது இவங்களோட மிகப்பெரிய பலத்த சந்தேகமாக இருந்துக்கிட்டு இருக்கு. நான் சொன்ன அந்த 5 சந்தேகங்களையும் மக்கள் நீங்களே பரிசீலனை பண்ணி பார்க்கலாம். எது சரி எது தப்புன்றத நீங்களே பிரிச்சுக்கலாம். என்ன விஷயம் நடந்துச்சோ அதை சொல்லிட்டேன், சந்தேகத்தையும் முன் வச்சுட்டேன். இறுதி முடிவு உங்கள் கையில். இப்போ உங்கள் மனசில் ஒரு ஐயம் எழலாம், என்னப்பா அந்த ஒரு குறிப்பிட்ட சேனலில் மட்டும்தான் அதுபோல் டிவைஸை யூஸ் பண்ணி ஆவிகள்கிட்ட பேசுகிறதா சொல்கிறாங்களான்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாதுங்க, உலகம் முழுக்க லட்சக்கணக்கானோர் இப்போ வரைக்கும் இதுபோல் ஸ்பிரிட் பாக்ஸை வாங்கி அது மூலமாக ஆவிகள்கிட்ட பேச ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறது மட்டும் கிடையாது, ஒரு கட்டம் மேலே போய் பல பேரும் ட்ரை பண்ணிக்கிட்டும் இருக்காங்க. ஏன்னா அந்த பொருளை வாங்கிட்டாங்க, கண்டிப்பாக யூஸ் பண்ணி தானே ஆகணும், அதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒய்ஜா போர்டு முதல்ல அறிமுகமாச்சு பார்த்தீங்களா உலகம் முழுக்கவே. அப்போ அதுக்கு இருந்த கிரேஸ் தான் இப்போ இந்த ஸ்பிரிட் பாக்ஸுக்கும் அதிகமாக மாறிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இதை நான் சும்மா சொல்ல நினைக்காதீங்க, நீங்களே சும்மா யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள், எத்தனை பேர் இந்த டிவைஸ் உண்மையிலேயே ஆவிகளை கண்டுபிடிக்குதா இல்லையான்றதை அவங்க தேடிக்கிட்டு இருக்காங்கன்றதே நீங்களே பார்க்கலாங்க. சரி ஓகே, உங்களுக்கு பார்க்க டைம் இல்லையா, நானே ஒரு ஃபுட்டேஜை ஷோ பண்ணுறேன்னு. இது ஒரு ரேண்டம் ஃபுட்டேஜ் தாங்க. இந்த ஃபுட்டேஜில் ஒருத்தர் ஸ்பிரிட் பாக்ஸை வாங்கியிருக்கார், அந்த டிவைஸை வாங்கிட்டு ஆவிகிட்ட பேச ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தார். நீங்களே பாருங்கள். ஓகே, இஸ் தேர் எனிபடி தட் கேன் ஹியர் அஸ்? Anything?